ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பூரியும் சன்னா மசாலா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சன்னா மசாலா என்னோடய ஸ்டைல், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம சைடில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கொண்டக்கடலை ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக கொண்டக்கடலையே குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதங்கினதும் அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம தண்ணியோடையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க, ஒரு கொதி வரட்டும். உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை குக்கரில் மாற்றிடுறேன். குக்கரில் மாற்றி குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க. ரெண்டு விசில் வரட்டும். நம்ம சைடில் அதுக்குள்ளே பூரியை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். பூரி நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்னதாக நம்ம பூரியை ஒரு விரிச்சிடலாம். பூரி ரொம்ப மெலிசாக இருக்க வேண்டாம், பாருங்கள் இந்த பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் குக்கரும் விசில் அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு இது இறக்கிடலாம். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பூரி சுடுக ஆரம்பிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம பூரியை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நல்லா பூரி நல்லா உப்பி வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள் பூரி எவ்வளோ உப்புலாம் இருக்குன்னு. இது மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா பூரியும் சுட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. பூரி சன்னா மசாலா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.